வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. பொதுத் தேர்வு முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் போட வேண்டியிருக்கும். உங்களோட அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் வந்து தகவல்களை சரியான முறையில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் சரியான இடஒதுக்கீட்டில் உங்களுக்கான நல்ல கல்லூரிகள் கிடைக்கும். தவறாக கொடுத்துட்டா என்னாகும் அப்படின்னா, இப்போது தென்காசியில் ஒரு பள்ளி மாணவி அரசு உதவி பெறும் பள்ளியில் அரசு பள்ளியில் படித்த மாணவி, 6 முதல் 12 வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக 7.5% இடஒதுக்கீடு தொழிற்கல்வி படிப்புகளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை ப்ராப்பராக கொடுக்கணும். இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 7.5% வரக்கூடிய அரசு பள்ளி மாணவியா அப்படிங்கிற கேள்விக்கு நோ அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரௌஸ் பண்ண இடத்துல தப்பாக கொடுத்துட்டாங்க. இதனால் அவங்க இடஒதுக்கீட்டை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ எதிர்வரக்கூடிய காலங்களில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ண போகிற நீங்கள், இது மட்டும் இல்லை, கம்யூனிட்டி கேட்டகரி, ஸ்காலர்ஷிப், எல்லா இடங்கள்லையும் சரியாக தெளிவாக படித்து பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய வாய்ப்பு பறிபோகாமல் இருக்கும். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.